Hi friends, welcome to Petanachi Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல பார்க்க போறது எல்லாத்துக்கும் ஃபேவரட்டான ஒரு ஸ்வீட் தான். பருப்பு போலி. வாங்க friends செய்யலாம். பருப்பு போலி பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். 2 கப் மைதா மாவு எடுத்துக்கோங்க. 1 பிஞ்ச் உப்பு. அது கூட காசரி கல. இது ஆப்ஷனல் தான். தேவனா சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் தட்டி நல்லா mix பண்ணிக்கலாம். இது கூட தண்ணி ஊத்தி கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி பிசைஞ்சுக்கோங்க. மாவோட பக்குவம் இப்படி தான் இருக்கணும். திக்கா பிசைஞ்சிர கூடாது. 2 கப் மாவுக்கு எனக்கு 1 கப் தண்ணி தேவைப்பட்டுச்சு. நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இதல கொஞ்சம் மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. பாருங்க இந்த பதத்துல இருக்கணும். இவ்வளவு சாஃப்ட்டா இருக்கு பாருங்க. இப்படிதான் இருக்கணும். மேலே மட்டும் ஒரு ஸ்பூன் மட்டும் நல்லெண்ணெய் விட்டு ஒரு மூடி போட்டு 1 மணி நேரம் ஊற விட்டுருங்க. அப்பதான் நல்லா சாஃப்ட் ஆகும். போலி செய்யறதுக்கு பூரணம் பண்ணணும். அதுக்கு கடலைப்பருப்பை வேக வச்சு இதே மாதிரி எடுத்துக்கணும். இந்த பாருங்க இது அமுக்குனா இது நசிஞ்சு போகணும். நல்லா வேக வச்சு நல்லா அரிச்சு ஒரு சொட்டு தண்ணி கூட அதில் இருக்கக்கூடாது. அதே மாதிரி வடிகட்டி எடுத்துக்கோங்க. இனி நம்ம பூரணத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம். வேக வச்ச கடலைப்பருப்பை நம்ம கடாயில போட்டுக்கலாம். இதில் சுகரை சேர்த்துக்கலாம். அதாவது நீங்க 1/2 கிலோ எடுத்துருந்தீங்கன்னா அதுக்கு 1/2 கிலோ 1:2 மடங்கு சுகர் மிக்ஸ் பண்ணணும். அதான் கணக்கு. நான் 1/2 கிலோ பருப்பு எடுத்திருக்கேன். அதுக்கு 1/2 கிலோ சுகர். லோ ஃப்ளேம்ல வச்சு நல்லா mix பண்ணிக்கோங்க. நம்ம போட்டிருக்க சர்க்கரை வந்து நல்லா கரஞ்சி அந்த பருப்போடி நல்லா mix ஆகணும். கொஞ்சம் கனத்தை தட்டியா எடுத்தீங்கன்னா நமக்கு அடி பிடிக்காது. நமக்கு கிண்டறதுக்கும் வசதியா இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா சர்க்கரைலாம் நல்லா கரையுது பாருங்க. சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகி வருது பாருங்க. இன்னும் கொஞ்சம் திக் ஆகணும். இப்போ 10 நிமிஷம் ஆயிருக்கு பாருங்க. கொஞ்சம் திக் ஆயிட்டு இன்னும் கொஞ்சம் மட்டும் திக் ஆகணும் பாருங்க. நல்லா திக் ஆயிட்டு இதுதான் கரெக்டான பதம். இந்த பதத்தில் இனி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ 1 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கு அப்புறம் நல்லா ஃபைன் பேஸ்டாக அரைச்சி எடுத்துக்கணும். தண்ணி எதுவும் விடக்கூடாது. பருப்பு பூரணும் நல்லா அரைச்சி எடுத்துடும். இதே மாதிரி பாருங்கள் நைஸாக அரைச்சிக்கோங்க. இதை இப்போ சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி வச்சுக்கலாம். இதே மாதிரி உருட்டி வச்சுக்கோங்க. 1 மணி நேரம் நம்ம வரைச்சி வச்ச மாவு நல்லா ஊறியாச்சு. இது இதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஒரு தட்டில் அரிசி மாவு போட்டு அதில் எடுத்து வச்சுக்கணும். இதில் இருக்குல்ல இதை கொஞ்சம் கொஞ்சமாக அரிசி மாவு இருக்க தட்டில் வச்சுக்கலாம். இதே மாதிரி வச்சுக்கோங்க. பருப்பு பூரணத்தை லேசாக தட்டையாக்கிக்கோங்க. லேசாக இதை மைதா மாவு வரைய வச்சுக்கோங்கள. இதில் வச்சு மேலே இதே மாதிரி க்ளோஸ் பண்ணிடணும். நம்ம அதே மாதிரி ரவுண்டாக வச்சோம்னா எல்லா இடமும் வைக்கிறதுக்கு சமமாக வராது உருட்டும் போது. இதே மாதிரி வச்சுக்கோங்க. இதை நம்ம திரட்டி எடுத்துக்கலாம்.
மேலையும் கீழ எல்லா இடமும் அரிசி மாவு போட்டுக்கோங்க. இது எதுக்குனா ஒட்டாம இருக்கிறதுக்கு. அப்பதான் கோலி வந்து ரொம்ப நைஸா நம்ம உருட்ட முடியும். கொஞ்சம் ஒட்டற மாதிரி இருந்தா அரிசி மாவு போட்டுக்கோங்க. நம்ம அரிசி மாவு போட்டுக்கறதால நல்ல நைஸா வரும். உங்களுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவுக்கு நைஸா தடவிக்கோங்க. அப்பதான் கோலி வந்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும். இதே மாதிரி சாஃப்ட்டா மாத்தி மாத்தி போட்டு எடுத்துக்கோங்க. கவனமா உருட்டணும். நம்ம இனி கோலி சுட்டு எடுத்துக்கலாம். தோசைக்கல்ல கொஞ்சம் நெய் தடவிக்கோங்க. லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. அதிக ஹீட் வேண்டாம். மேல கொஞ்சோண்டு நெய் போட்டுக்கோங்க. லோ ஃப்ளேம்ல தான் வச்சிருக்கணும். புப்பி வருது பாருங்க. மாத்தி போட்டுடலாம். போலியே இனி எடுத்துடலாம். பருப்பு போலி தயாராயிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். போலி எல்லாம் சுட்டு எடுத்துட்டோம். 1/4 கிலோ கடலை பருப்புக்கு 20 போலி வரும். பாருங்க நம்ம போலி எவ்வளோ சாஃப்டா இருக்குன்னு பாருங்க. கையை வச்ச உடனே வந்தது. கண்டிப்பா எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பெத்தனாச்சி கிச்சன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.